உயிர்தெழுந்து உலகை ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள் ஜெபிப்போம் விசுவாசிப்போருக்கு என்றும் துணையாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே இறுதி நாட்களின் நிகழ்வுகளை காட்சிகள் வாயிலாக எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம் உமது வார்த்தைகள் உண்மையும் சத்தியமுள்ளவைகளாக இருப்பதற்காக உண்மை துதிக்கின்றோம் இந்த நாளிலும் மூன்றாவது எக்காலம் பூதப்படுகின்ற பொழுது நிகழ்கின்றவற்றை தியானிக்க இருக்கின்றோம் உமது பேரருளை தந்து உமது தீர்ப்புகள் குறித்த காட்சிகள் உம்மோடு நெருங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமின் விண்ணக அரியணையில் அமர்ந்திருந்த ஆட்டுக்குட்டி தமது வலக்கையில் இருந்த சுர்லேட்டின் ஏழாவது முத்திரையை உடைத்தபொழுது அரை மணி நேரம் மிகுந்த அமைதி உண்டாயிற்று அமைதிக்குப் பின்பு அவ்வரியணையின் முன்பு நின்று கொண்டிருந்த ஏழு வானதூதரும் ஒவ்வொருவராக தங்கள் கைகளில் இருந்த எக்காளங்களை ஊதத் தொடங்கினர் மூன்றாம் வானதூதர் எக்காளம்பூதிய பொழுது நிகழ்ந்தவை குறித்த செய்திகள் வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்களில் கூறப்பட்டுள்ளன அவற்றை நான் வாசிக்கின்றேன் மூன்றாம் தூதன் ஊதினான் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர் அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் முதல் நான்கு எக்காலங்களும் இயற்கையின் மீது ஏற்படும் அழிவுகளை கூறுகின்றன அடுத்து வரும் மூன்று எக்காலங்களும் மனிதனுக்கு ஏற்படும் வலிகள் மரணம் நரகம் இவற்றை பற்றி பேசுகின்றன மூன்றாவது எக்காலம் பூதப்படும் போது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்ததாக யோவான் காட்சி காணுகின்றார் இந்த நட்சத்திரம் எட்டி அல்லது வாம் வுட் என்று அழைக்கப்படுகின்றது எட்டி என்றால் கசப்பான மூலிகை இந்த தண்ணீரை குடிக்கின்ற பலர் இறக்கின்றனர் இந்த நட்சத்திரம் விண்வெளியிலிருந்து விழும் ஒரு பொருளா விண்ணிலிருந்து விழும் கல்லா ஒரு விண் தூதரா அல்லது சாத்தானா அல்லது உலக தலைவரா வானத்திலிருந்து விழுந்தது என்று யோவான் கூறும்போது அது அல்லது அவர் கடவுளின் சிம்மாசனத்தில் இருந்தா அல்லது நட்சத்திர கோலத்திலிருந்து விழுந்ததா என்ற கேள்வி எழுகின்றது அது ஏன் மூன்றில் ஒரு பங்கு தண்ணீரில் விழுகிறது இத்தண்ணீர் அனைத்தும் பூமியின் நீர்தானா அல்லது இஸ்ரவேலிலும் அதை சுற்றிய நாடுகளிலும் உள்ளதா இந்த நட்சத்திரத்திற்கு ஏன் எட்டி என்னும் பெயர் ஒரு கசப்பான மூலிகை எப்படி இத்தனை பெயரை கொல்லுகின்றது இவைகளை சற்று விரிவாக இன்று ஆய்வு செய்யப் போகின்றோம் முதலாவதாக மூன்றாவது தூதன் எக்காளம் ஊதுகின்றார் இந்த தீர்ப்புத் தொடரில் ஒவ்வொரு தூதனும் ஊதும் எக்காளம் ஷோஃபார் அல்லது ஆட்டுக்கடாவின் கொம்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இஸ்ரவேலருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இந்த காட்சிகளில் ஷோஃபாரின் சத்தம் அல்லது எக்காலத்தின் சத்தம் தீர்ப்பின் தொடக்கத்தை அறிவிக்கின்றது ஒவ்வொரு எக்காலமும் பூதப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு தீர்ப்பு தொடங்குகின்றது என்பது பொருள் நாம் கடவுளின் தீர்ப்பின் கருவிக்கு உட்படுகின்றோம் என்பதையும் ஒவ்வொரு எக்காலம் ஊதுகின்ற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல் எக்காலத்தின் போது வருகின்ற தீர்ப்பு இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது எக்காலத்தின் தீர்ப்பு ஒரு பெரிய மலை போன்ற ஒன்று நெருப்பால் எரிகிறது மூன்றாவது எக்காலத்தின் தீர்ப்பு ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிகிறது நான்காவது தீர்ப்பு சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு தாக்குகின்றது ஐந்தாவது தீர்ப்பு பாதாள குழியின் திறவுகோளுடன் ஒரு நட்சத்திரம் பூமியின் மீது விழுந்தது ஆறாவது தீர்ப்பின் போது யூப்ரட்டிஸ் நதியில் கட்டப்பட்ட நான்கு தூதர்கள் விடுவிக்கப்படுகின்றனர் ஏழாவது தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீர்ப்பு பரலோகத்தில் உரத்த குரல்கள் மற்றும் கடவுளின் சரணாலயம் அல்லது சாங்க்சுவரியின் திறப்பு ஒவ்வொரு முறையும் எக்காலம் பூதப்படும் பொழுது கடவுள் நியாய தீர்ப்பு செய்ய இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் மனம் திரும்புவோருக்கு இன்னும் சிறிது காலம் கருணையை நீட்டிக்கிறார் துன்மார்க்கரை அளித்து அவருடைய மக்களுக்கு வெகுமதி அளிக்கிறார் புதிய வானங்களுக்கும் புதிய பூமிக்கும் படைக்கப்பட்ட ஒழுங்கை ஆயத்தப்படுத்துகின்றார் என்பன போன்ற செய்திகள் எக்காலம் பூதப்படுகின்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகின்றன கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்க வேண்டிய எக்காலம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலும் ஒன்று தெஸ்லோனிக்கியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ள கடைசி எக்காலமான கடவுளின் எக்காலம் ஆகும் இரண்டாவதாக வானத்திலிருந்து விழுந்த பெரிய நட்சத்திரம் சொல்லுகின்ற செய்தியை சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது என யோவான் காட்சி காணுகின்றார் இந்த நட்சத்திரத்திற்கு எட்டி அல்லது வாம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது அதன் பொருள் கசப்பான மூலிகை திருமறையில் அறுபத்தி ஒன்பது வசனங்களில் எழுபத்தி மூன்று முறை நட்சத்திரம் என்ற வார்த்தை வருகின்றது பொதுவாக இது சூரியன் மற்றும் சந்திரனை தவிர வேறு எந்த ஒளிரும் விண்ணக பொருளையும் குறிக்கின்றது எண்ணிறந்த நட்சத்திரங்கள் கடவுளின் படைப்பு சக்தியையும் அவருடைய ஆசிர்வாதத்தின் அளவையும் பேசுகின்றன உதாரணமாக கடவுள் ஆபிரகாமிடம் அவருடைய சந்ததி நட்சத்திரங்களைப் போல ஏராளமானதாக இருக்கும் என்று கூறுவதை நாம் குறிப்பிடலாம் ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டு பதினேழு இருபத்தி ஆறு நான்கு ஆகிய வசனங்களில் இதனை நாம் காணலாம் கிறிஸ்தவத்திற்கு முந்திய வானியலார் சுமார் மூவாயிரம் நட்சத்திரங்களை வரைபடமாக கூறினர் ஆனால் தொலைநோக்கி வானியலின் தொடக்கத்தில் கலீலியோவால் உறுதிப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய எண்ணிக்கையை திருமறை குறிப்பிடுகின்றது இன்று நமது விண்மீனின் பால்வெளி அல்லது வெட்டவெளி நூறு பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்களை கொண்டுள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அவைகளை படைத்த கடவுள் அவற்றின் எண்ணிக்கையை தீர்மானித்து அவற்றை பெயர் சொல்லி அழைக்கிறார் என நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனம் கூறுகின்றது மனித வரலாறு முழுவதிலும் நட்சத்திரங்களை வணங்குவதற்கான சோதனை இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் ஆங்காங்கே திருமறையில் படிக்கின்றோம் ஆனால் அனைத்து படைப்புகளின் கூட்டுத்தொகையையும் விட பெரியவரான யாவே அல்லது எகோவா அவரை மட்டும் வணங்கும்படி நம்மை அழைக்கின்றார் உபாகமம் நான்கு ஒன்பது இரேமியா ஏழு பதினெட்டு ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஆறு அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்தி மூன்று ஆகிய இடங்களில் யாவையை மட்டும் வணங்கும்படி நம்மை அழைப்பதை நாம் காணலாம் கடவுளின் மீட்பு மற்றும் நியாய தீர்ப்பு செயல்களில் நட்சத்திரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று எசாயா பதிமூன்று பத்து எசைக்கியல் முப்பத்தி ரெண்டு ஏழு தானியல் எட்டு பத்து யோவேல் ரெண்டு பத்து மூன்று பதினைந்து மத்தே இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது மார்க் பதிமூன்று இருபத்தி ஐந்து லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து வெளிப்படுத்தல் ஆறு பதிமூன்று எட்டு பத்து முதல் பன்னிரெண்டு ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆகிய இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும் நட்சத்திரம் மத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நட்சத்திரம் என்ற வார்த்தை வானியலில் வரும் நட்சத்திரத்தை மட்டும் குறிக்காமல் உருவகமாகவும் திருமறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக கண்ணியத்தை அல்லது ஹானரபிள் என்பதை குறிக்க யோபு முப்பத்தி எட்டு ஏழு தானியல் பன்னிரெண்டு மூன்று வெளிப்படுத்தல் ஒன்று பதினாறு இருபது இரண்டு முதலாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் பன்னிரண்டு ஒன்று இருபத்தி ரெண்டு பதினாறு ஆகிய இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நட்சத்திரத்தை குறித்த திருமறையின் செய்திகள் இவ்வாறு கூறப்பட்டிருக்க எட்டி அல்லது வாம்புல் என்று அழைக்கப்படும் நட்சத்திரம் என்பது என்ன அல்லது யார் என்பதை அறிவது முக்கியமானது தாவரவியலாரின் மொழியின்படி எட்டி என்பது ஆட்டமிசியா அப்சியந்தம் என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது இது வெள்ளி பட்டு போன்ற முடிகள் கொண்ட இலைகள் மற்றும் தொங்கும் மஞ்சள் பூக்கள் கொண்ட ஒரு தாவரமாகும் இது அப்செந்துவில் பயன்படுத்தப்படும் கசப்பான கரும்பச்சை எண்ணெயை கொடுக்கின்றது கிரேக்கர்கள் இதற்கு வைத்த பெயர் அப்சிந்தியோன் அதாவது குடிக்க முடியாதது இந்த வார்த்தை திருமறையில் எட்டு வசனங்களில் ஒன்பது முறை வருகின்றது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் தடை செய்யப்பட்ட பெண்ணின் அல்லது பேலியாளின் கவர்ச்சிக்கு எதிராக சாலமன் தனது மகனை எச்சரிக்கின்றார் அவளுடைய உதடுகளில் தேன் வடிந்தாலும் அவளுடைய வார்த்தைகள் எண்ணெயை விட மென்மையாக இருந்தாலும் இறுதியில் அவள் புடவையைப் போல கசப்பாகவும் இருபுறமும் கூர்மையான வாழ் போலவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இறைமியா ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இஸ்ரவேலின் கடவுள் சிலை வணக்கமுடைய யூதாவிடம் நான் இம்மக்கள் எட்டிக்காய் உண்ணச் செய்வேன் நஞ்சு கலந்த நீர் குடிக்கச் செய்வேன் என்று கூறுகின்றார் இரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இஸ்ரவேலியில் உள்ள இது இதுபோன்ற அறிவிப்பு செய்யப்படுகின்றது புலம்பல்களின் ஆசிரியர் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பத்தொன்பது ஆகிய வசனங்களில் கடவுளின் கையில் தனக்கு நேர்ந்த துன்பத்தை விவரிக்க இரண்டு முறை எட்டி என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நியாயத்தை புழுவாக மாற்றுபவர்கள் என்றும் ஆமோஸ் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நீதியின் கனியை புழுவாக மாற்றுபவர்கள் என்றும் குறிக்கப்பட்டோர் கடவுளால் கண்டிக்கப்படுகின்றனர் இந்த வசனங்களில் கசப்பு துன்பம் வருத்தம் அல்லது தண்டனைக்குரிய துன்பத்தை விவரிக்க ஹெம்லாக் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாம் எக்காலம் பொழுது நிகழ்வன என்று சொல்லப்பட்டுள்ள வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் பதினொ பதினொன்றாம் வசனத்தில் எட்டி என்னும் வார்த்தை இரண்டு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது இது கடவுள் பிடிவாதமாக தமக்கு எதிராக கலகம் செய்வோருக்கும் சிலைகளை பற்றி கொண்டு தூயோரை துன்புறுத்துவோருக்கும் எதிராக எட்டி என்னும் கசப்பை அனுப்புகிறார் என்பதை தெளிவாக நமக்கு சொல்கின்றது மேலும் எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவெனில் எட்டி என்பது ஒரு வான உடலின் பெயரா இட் த நேம் ஆஃப் எ செலஸ்டியல் பாடி அல்லது ஒரு விண்கல்லா எ மீட்டியோரைட் என்பதா அல்லது ஒரு தேவதை உயிரினமா சிலர் இதனை ஒரு அரசியல் நட்சத்திரம் அல்லது ஒரு புகழ்பெற்ற கவர்னர் என்றும் எடுத்துக்கொள்கின்றனர் கிபி நானூற்றி எண்பதில் ஓடோசர் என்பவருக்கு பேரரசை வலுக்கட்டாயமாக விட்டுக்கொடுக்க வேண்டியிருந்த அகஸ்டுலஸுக்கு இந்த எட்டியை உருவகமாக கூறுகின்றனர் வேறு சிலர் திருச்சபை அல்லது திருச்சபையில் உள்ள முக்கிய தலைவருக்கு அடையாளமாக எட்டியை கூறுகின்றனர் குறிப்பாக இந்த விளக்கம் தருகின்றவர் பெலஜியஸ் என்னும் திருச்சபை தலைவருடன் எட்டியை பொருத்தி கூறுகின்றனர் ஃபெலஜியஸ் இக்காலத்தில் கிறிஸ்தவ திருச்சபையை பெரிதும் சிதைத்ததோடு வீழ்ச்சியடைந்த நட்சத்திரம் என்றும் கருதப்பட்டார் மற்றும் சில விளக்க உரையாளர்கள் எட்டி என்னும் நட்சத்திரத்தை அலெக்சாண்ட்ரியாவின் திருச்சபை தலைவரான அரியு எனும் திரிபு கொள்கையாளரோடு ஒப்பிடுகின்றனர் இவர் கிறிஸ்துவில் தன்மை அல்லது இறைத்தன்மை இருந்தது என்பதை மறுத்து கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற நிசையா என்னும் திருச்சபை மன்றத்தின் கவனத்தை ஈர்த்தார் பேரரசர் கான்ஸ்டன்டைன் அரியு உயிரோடு இருக்கும்போதே அவரது எழுத்துக்களை எரிப்பதற்கு உத்தரவிட்டார் வேறு சில விளக்க உரையாளர்கள் எட்டி என்னும் நட்சத்திரத்தை எதிர்கால கிறிஸ்தவ தலைவராக பார்க்கின்றனர் வர இருக்கும் அவர் தவறான கோட்பாடுகளால் ஆலயத்தை விஷமாக்குபவராகவும் ஆன்மீக வாழ்வில் பரவலான பற்றாக்குறை ஏற்படுத்துகிறவராகவும் இருப்பார் என்பது அவர்களுடைய கருத்து இவர்கள் கூறுவது போல எட்டி அல்லது வாம்பூட் ஆலயத்தில் உள்ள ஒரு தவறான தலைவராக அல்லது ஆசிரியராக மக்களை வழித்துபவரராக இருந்தால் அவர் மக்களுக்கு வாழ்வு தரும் ஆன்மீக ஊற்றுகளை யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி கொடிய மாறாவாக மாற்றுகிறவராக இருப்பார் இத்தகைய கசப்பு நிறைந்த நீரை அல்லது போதனைகளை மோசைக்கு கொடுத்த மரம் நீக்கியதை போன்று கிறிஸ்துவின் சிலுவை மனுக்குலத்தின் கசப்பை இனிப்பாக மாற்றுகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துவின் சிலுவை வழி கிடைக்கும் மீட்பை நம்பி அவரது வசனத்தில் பற்று கொண்டு அதனை கடைபிடித்து வாழ்வோரை மாறாவின் கசப்பு அல்லது எட்டியின் கசப்பு சேதப்படுத்துவதில்லை என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக மூன்றில் ஒரு பங்கின் மேல் விழுந்தது என்பதை குறித்த செய்தி எட்டி என்னும் நட்சத்திரம் மூன்றில் ஒரு பங்கு ஆறுகள் மற்றும் நீரூற்றுகளில் விழுகிறது என்று இந்த தீர்ப்பில் நாம் காண்கின்றோம் இதனால் மூன்றில் ஒரு பங்கு நீர் கசப்பாக மாறுகிறது என்று யோவான் காட்சி காணுகின்றார் வெளிப்படுத்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ள பின்னங்களை அல்லது ஃப்ராக்ஷன்ஸ் என்பவற்றை எழுத்தின்படி புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது உருவகமாக புரிந்து கொள்ள வேண்டுமா என்பதில் அறிஞர்களிடையே வேறுபாடுகள் இருக்கின்றன வெளிப்படுத்தலை படிக்கின்றவர்கள் பின்னங்கள் அல்லது ஃப்ராக்ஷன்ஸ் என்பவை வெளிப்படையானவை அவை தெளிவாக சொல்கின்றவை என்று வாதிடுகின்றனர் சிலர் மூன்றில் ஒன்று என்பது மூன்றில் ஒரு பங்குதான் என்றும் வேறு சிலர் வெளிப்படுத்தலில் மறைப்பொருள்கள் நிரம்ப கொண்டுள்ளதால் எண்கள் உருவகமாக வடிவத்தை அடையாளப்படுத்துவதாகவும் கூறுகின்றனர் எப்படி இருந்தாலும் முதல் நான்கு எக்கால தீர்ப்புகள் சுற்றுச்சூழலின் மூன்றில் ஒரு பகுதியை பாதிக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பூமியின் மூன்றில் ஒரு பங்கு மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு கடலின் மூன்றில் ஒரு பங்கு கடலில் வாழும் உயிரினங்களில் மூன்றில் ஒரு பங்கு ஆறுகள் மற்றும் நீரூற்றுகளில் மூன்றில் ஒரு பங்கு சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு ஆகிய இயற்கையின் மூன்றில் ஒரு பகுதி முதல் நான்கு எக்காலங்கள் ஊதப்படுகையில் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்றன ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவெனில் முதல் எக்காலம் பூதப்படுகையில் பச்சை புல் அனைத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றில் ஒரு பங்கு என்ற சொல்லை நேரடியாகவோ அல்லது உருவகமாகவோ எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு கணிசமான பகுதியை குறிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த குறிப்பு என்னவெனில் கடவுள் அனைத்து பகுதியையும் அளிக்கவில்லை மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே அழிவுக்குள்ளாகின்றது இந்த நியாய தீர்ப்பு தெளிவாக சொல்லும் செய்தி மனம் திரும்புகிற எவருக்கும் கடவுள் அவருடைய இரக்கத்தை நீட்டிக்கின்றார் என்பதாகும் மூன்றாம் எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது எட்டி என்னும் நட்சத்திரம் மூன்றில் ஒரு பங்கு ஆறுகள் மற்றும் நீரூற்றுகள் மீது விழுகின்றது இதனால் தண்ணீர் குடிக்க முடியாததாகி விடுகின்றது தண்ணீர் குடிக்க இயலாமல் ஆவதை எழுத்தின்படி எடுத்துக்கொண்டால் அதனை பின்வருமாறு புரிந்து கொள்ளலாம் நேஷ்னல் சொசைட்டி உலகில் நூறு முக்கிய நதிகள் இருப்பதாக பட்டியலிட்டுள்ளது நாலாயிரம் மைல் நீளம் கொண்ட அமேசான் முதல் நூற்றி ஐம்பது மைல் நீளம் கொண்ட ரியோடிலா பிளாட்டா வரை இந்த எண்ணிக்கையில் அடங்கியிருக்கின்றது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் புவியியல் ஆய்வு த யூஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே அமெரிக்காவில் முப்பது பெரிய ஆறுகள் இருப்பதாக தெரிவிக்கின்றன இது மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து மைல் நீளம் கொண்ட மெசிசிப்பியில் தொடங்குகிறது என்றும் குறிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட கங்கை நதி தொடங்கி எட்டு முக்கிய நதிகளும் நானூறு சிறிய நதிகளும் உள்ளன இவ்வாறுகளில் ஒரு பகுதியும் அவற்றின் ஆதாரங்களும் மிகவும் கசப்பான முறையில் மாசுபட்டு அவற்றின் தண்ணீரை குடிப்பதால் உண்டாகும் மரணம் உலகில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தையும் மனித குலத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது மூன்றாவது எக்காலம் காலம் பூதப்படுகையில் நடைபெறும் தீர்ப்பை மேத்யூ ஹென்ரி என்னும் விளக்க உரையாளர் அடையாள முறையில் விளக்குகின்றார் எட்டி என்பதை திருச்சபை அல்லது தலைவர்கள் என்னும் அடையாளமாக கொண்டு இவர்களது தவறான கொள்கைகள் அல்லது செயல்கள் திருச்சபைக்கோ சமுதாயத்திற்கோ அழிவை தருவதாக குறிப்பிடுகின்றார் அது நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் கசப்பாக மாற்றியது மனிதர்கள் அவற்றால் விஷம் குடித்தார்கள் நாட்டின் சுதந்திரம் சொத்து பாதுகாப்பு ஆகியவற்றின் ஊற்றுக்கண்களான சட்டங்கள் தன்னிச்சையான அதிகாரத்தால் நச்சுப்படுத்தப்பட்டன அல்லது நற்செய்தியின் கோட்பாடுகள் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக புத்துணர்வு போன்றவை மனிதர்களின் ஆன்மாக்கள் புத்துணர்வு தேடும் இடங்களில் அழிவை கண்டன மனிதர்களின் தவறுகளால் ஆன்மீகம் கசப்பான கலவையாக மாற்றப்பட்டன என்று மேத்யூ ஹென்றி விளக்கமளிக்கின்றார் உடல் மரணம் சோகமானது ஆனால் ஆன்மீக மரணம் என்றும் மிகவும் மோசமானதாக அமைந்து விடுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவது எக்காலத்தின் நான்கு முக்கிய விளக்கங்களை நாம் இப்போது போகின்றோம் முதலாவதாக முன்னோடிவாதிகள் ப்ரீட்டரைஸ் கிபி அறுபத்தி ஆறு முதல் எழுபது வரை நடைபெற்ற யூத போரின் போது கலிலேயா கடலில் அழுகிய சடலங்களின் விளைவாக நல்ல நீர் குடிக்க முடியாத தண்ணீராக மாறியதால் வெளிப்படுத்தலில் கூறிய தீர்ப்பு நிறைவேறியதாக முன்னோடிவாதிகள் ப்ரீ கூறுகின்றனர் சிலர் யோவான் பயன்படுத்தும் உருவகங்களுக்கும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்த பின் பண்டைய இஸ்ரவேலருக்கு கடவுள் ஏற்படுத்தும் மறைமுகமான அச்சுறுத்தலுக்கும் இடையே சில ஒற்றுமைகள் இருப்பதாக கருதுகின்றனர் மாராவில் கசப்பான நீரை குணப்படுத்துவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுளுடைய மக்களை விடுவிப்பதற்கான அடையாளமாக இருப்பதைப் போலவே கடவுளுடன் உள்ள தங்கள் உடன்படிக்கையை மீறினால் எகிப்தை நசுக்குவதற்கு பயன்பட்ட வாதைகளை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றும் கர்த்தர் இஸ்ரவேலரை உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஆகிய வசனங்களில் எச்சரிக்கின்றார் இரண்டாவதாக விளக்கம் கூறுபவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஹிஸ்டாரிசிஸ் வெளிப்பாட்டின் நிகழ்வுகள் வரலாறு முழுவதும் வெளிப்படுவதை இவர்கள் குறிப்பிடுகின்றனர் எட்டி என்னும் பெரிய நட்சத்திரத்தை அற்றிலா தஹன் என இவர்கள் காண்கின்றனர் அற்றிலா த என்பவர் திடீரென எரியும் விண்கல் போல வெளிப்பட்டார் அவரும் அவரது எட்டு லட்சம் ஆட்களும் ரைன் மேல் டான்யூ மற்றும் போ ஆகிய நதிகளின் பகுதிகளை அளித்தனர் இத்தாலிய ஆல்ப்ஸ் மலைகளில் அவர்கள் தங்கள் நீரூற்றுகளை கொண்ட நீரை மாசுபடுத்தும் அளவுக்கு இரத்தம் சிந்தினர் என ஸ்டீவ் கிரெக் கூறுகின்றார் சில மதிப்பீடுகளின்படி மூன்று லட்சம் சடலங்கள் ஆறுகளில் கிடந்தன இதனால் அழுகிய நீரை குடித்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்தனர் மூன்றாவது விளக்கம் கூறுபவர்கள் எதிர்காலவாதிகள் ஃப்யூச்சரிஸ் வெளிப்படுத்தலின் நிகழ்வுகள் பெரும்பாலும் நிறைவேறவில்லை என்று இவர்கள் வாதிடுகின்றனர் குறிப்பாக வெளிப்படுத்தல் நான்கு முதல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை இனிமேல்தான் நிறைவேறும் என்பது அவர்களுடைய கருத்து எரியும் பரலோகப் பொருள் உலகின் குடிநீரின் பெரும்பகுதியை மாசுபடுத்தும் என்ற நேரடியான புரிதலை இவர்களில் சிலர் கொண்டிருக்கின்றனர் இவர்களில் வேறு சிலர் யோவான் எதிர்கால தலைவர் ஒருவரை குறிப்பிடுகின்றார் என்றும் கூறுகின்றனர் அந்த தலைவர் ஒருவேளை போப்பாகவோ அந்திகிறிஸ்துவாகவோ அல்லது சாத்தானாகவோ இருக்கலாம் என்பது இவர்கள் கருத்து நான்காவது விளக்கம் கூறுபவர்கள் சில லட்சியவாதிகள் அல்லது ஆன்மீகவாதிகள் ஐடியலிஸ் ஆர் ஸ்பிரிச்சுவலிஸ் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போரைப் பற்றிய காலமற்ற உண்மைகளை இவர்கள் வெளிப்படுத்துகின்றனர் பாவிகளை எச்சரிக்க வெள்ளம் மற்றும் நீரினால் பரவும் தொற்று நோய்கள் உள்பட உள்நாட்டு நீரை பயன்படுத்தும் அனைத்து வழிகளையும் யோவான் குறிப்பிடுகின்றார் என்பது இவர்களுடைய கருத்து இவர்களில் வேறு சிலர் நீர் என்பது மக்கள் தங்கள் தேவைகளான தொழில் வாணிகம் ஆகியவற்றை பூர்த்தி செய்வதின் அடையாளமாக இருப்பதாகவும் எட்டி நட்சத்திரம் என்பது மனிதன் தனது சொந்த விதியை ஆள்வதற்கான முயற்சிகளை சீர்குலைக்கும் கடவுளின் வழியாகவும் கூறுகின்றனர் தூய நீர் என்றும் பழையற்பாட்டில் ஜீவ தண்ணீரின் ஊற்று என்றும் கடவுள் தம்மை கூறுகின்றார் மக்கள் உயிருள்ள நீரூற்றை விட உருவ வழிபாட்டின் அழுகிய தண்ணீரை விரும்பும்போது அதன் விளைவுகளை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பது இந்த காட்சி உணர்த்துகின்ற செய்தியாகும் ஜெபிப்போம் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே உம் வருகைக்காக மகிழ்ச்சியோடு ஆயத்தப்படும்படி எங்களை நீர் அழைக்கின்றீர் நட்சத்திரங்களை வணங்கும் சோதனை இந்த உலகில் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று ஆண்டவர் திருமறையின் வாயிலாக எங்களுக்கு உணர்த்துகின்றேன் மாறாவின் கசப்பு போன்ற அனுபவங்கள் இவ்வுலகில் ஏற்படுவதாயினும் சிலுவையை பற்றி நின்று கசப்பினால் சேதப்படாதிருக்கவும் நட்சத்திரங்களை வணங்குகின்ற சோதனையிலிருந்து விடுவிக்கப்படவும் நீருமுடைய அருளை தாரும் உருவ வழிபாடு என்னும் அழுகிய தண்ணீரை விரும்பாமல் உயிருள்ள நீரூற்றாகிய இனிய தண்ணீரை அனுதினமும் நாங்கள் விரும்பி பருக எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்